ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினி வைப்ஸ். இன்னைக்கு நாம அதே சீரீஸோட பார்ட் 9 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 8 பார்ட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துருவாங்க. நான் உங்களுக்கு கை பட்டனை கொடுக்குறேன், அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ வித்தவுட் எனி லேட் வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்ஸ் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம வேவையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிஇஓவை கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல சிஇஓ கிட்ட என்ன சொல்றான்னா, என்ன மன்னிச்சிருங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களை நான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதா போச்சு, என்ன நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அந்த இடத்தை விட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இவ எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கா, இதுக்கு பின்னாடி என்ன கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிஇஓ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம வேவேவையும் லின்னையும் காட்டுறாங்க. நம்ம வேவே சோகமா இருக்கிறதுனால நம்ம லின் இருந்துகிட்டு வா அங்க போலா வா இங்க போலா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சந்தோஷப்பட வைக்கிற மாதிரி நிறைய இடத்து கூட்டு போறான். அங்க போன உடனே நம்ம வேவையோட மூடும் சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம நல்லா என்ஜாய் பண்றா. இப்ப மறுபடியும் நம்ம வேவையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க, ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. அவ பின்னாடியே நம்ம சிஇஓ காரும் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம சிஇஓ ஃபாலோ பண்றாருன்னு நம்ம வேவையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறா. இப்ப எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தெரியாம கிஸ் பண்ணிட்டேன்ப்பா, அதுக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதோ பாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தோணுச்சு, அதான் உன் பின்னாடியே வர வேண்டியதா போச்சு, எதுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ண, அவனோட லவ்வரா அப்படின்ற மாதிரி கேட்க, லவ்வர்னு சொல்ல முடியல, அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். என்ன, என்னோட வாழ்க்கையில வந்த முதல் காதல் அவன் தான். என்னோட 16 வயசுல எனக்கு காதல்னா அப்ப என்னென்ன புரிய வச்சுதான் அவன் தான் கூட சொல்லலாம். நான் நல்லா படிக்கிற பொண்ணு தான், நல்லா படிச்சுக்கிட்டோ இருந்தேன். எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பா அம்மாவையும் இல்ல வேவேவையும் பாக்குறதுக்கு முன்னாடி அவனை தான் நான் போய் பார்ப்பேன், ஏன்னா எனக்கு அவன் அவ்வளவு பிடிக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சது அவனை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி. அப்புறம் காலேஜ் டைம்ஸ்ல நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், இருந்தாலும் அவனுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் தான் உண்மையான விஷயம் தெரிய வந்துச்சு, அவன் என்ன மாதிரியே நிறைய பொண்ணு கூட கடலை போட்டு சுத்திக்கிட்டு இருந்தான்னு. அது மட்டும் இல்லாம என்ன மட்டும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டா பாக்கல, நிறைய பேரை பாத்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் கேட்டா என்கிட்டயே சண்டை போட ஆரம்பிச்சுட்டான், நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அதனாலதான் நான் வேற பொண்ணை தேடி போறேன்னு ஈஸியா சொல்லிட்டான். அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பார்த்த உடனே சிஇஓக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு மேல ஒரு சாஃப்ட் கார்னரும் கிரியேட் ஆகும். இப்ப அப்படி அழுதுகிட்டு இருக்க அந்த சமயத்துல அவளோட கம்பெனில இருந்து மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே நம்ம சிஇஓ கிட்ட, சிஇஓ எனக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ காட்டுறா. இப்ப அப்படியே நம்ம வேவே தான் காட்டுறாங்க. அவ தன்னோட அப்பா கிட்ட பேசலான்னு போனா அப்பா இருந்துகிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அது மட்டும் இல்லாம நான் வரது கூட லேட் ஆகும், பார்த்து பத்திரமா வீட்டுல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை இருக்கு, ஆனா நான் தான் என்னோட படிப்பை பாதிலே நிறுத்திட்டேன்ல, இப்ப எனக்கு எந்த வேலையும் இல்லை. அது மட்டும் இல்லாம காலேஜுக்கு போனாலும் என்னால என்ன பண்ண முடியும், அடுத்து என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு எனக்கே தெரிய மாட்டேன்னு. வாழ்க்கையில எல்லாரும் பிஸியா இருக்கும் போது நான் மட்டும் வெட்டியா இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ற, நேரா காலேஜ்க்கு போறா. அப்படியே அந்த வரண்டால சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல இவ ரொம்ப ஃபீலிங்கா அந்த வரண்டாவை பாத்துக்கிட்டு இருக்கறத காலேஜ்க்குள்ள இருக்கிற நம்ம லின் பாத்துடுறான். லின் பார்த்த உடனே உனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவ ஏதோ சோகத்துல இருக்கான்னு சொல்லி மறுபடியும் அவகிட்ட போயிட்டு நம்ம பேசாம இன்னொரு டேட்டிங் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவ இருந்துகிட்டு வேண்டான்னு சொல்லுவா. அந்த டைம்ல அவன் எப்படியோ கம்பல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்கேயும் நம்ம வேவே ரொம்ப உம்மன் உக்காந்துட்டு இருக்கா. இதோ பாரு, நீ எதுக்காக கவலைப்படுற, நீ அந்த தீசிஸ திருடவே இல்ல, அது எல்லாருக்கும் ஆயிடுச்சு, ஆனாலும் நீ இதை விட்டுடணும்னு நினைச்ச, சோ விடவும் செஞ்சுட்ட, அதுக்காக எல்லாம் நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க, கவலைப்படணும்னா அது யாத்திரமா கவலைப்படணும், உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்ல இல்ல நீ ரிஜெக்ட் பண்ணாலு உன்னை பழி வாங்கினா இல்லையா அவன் தான் கவலைப்படணும், சரிவா கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட்டு போறானா, அவன் ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணோட உக்காந்துட்டு இருப்பான், அந்த இடத்துக்கு கூட்டு போறான், நீ வெளியவே நில்லு என்னோட ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம இல்லைன்னு என்ன பண்றானா, அவன் கிட்ட போயிட்டு டார்லிங் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டுல நம்மளை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்த, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டு என்ன பண்றான்னா, பக்கத்துல இருந்த வாட்டரா அவன் மேல தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இதை பார்த்தவொடனே உனக்கு சிரிப்பா வரும், அங்கிருந்து கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவன் வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு ஃப்ளவர் பொக்கேவை கொடுக்குறான், அவன் வாங்க மாட்டேன்றான். என்ன டார்லிங் இப்படி பண்ற, வாங்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சீன் போடுறான். அதை பார்த்தவொடனே அவனுக்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும், சரின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிக்கிறான். கூட இருக்கிறவங்க எல்லாருமே இவனை தப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். இருந்தாலுமே எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, சும்மா என்ன எதுக்காக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவனை ஓரளவுக்கு கொஞ்சம் உசு பேத்திட்டு நம்ம லின் என்ன பண்றான்னா, வேவேவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான். வேவேவும் அந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரா. இப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க, பார்த்தா அங்க ஒரு ஃபிளவர் பொக்கே இருக்கு, இதை யார் இங்க கொண்டு வச்சா அப்படின்ற மாதிரி வேவேவோட அப்பா கேட்கிறாரு. அது வேவேக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம லின் சொல்றான். ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபிளவர் அலர்ஜி எல்லாம் வரும் உனக்கு தெரியாது,
முடியாதா, எதுக்காக இப்படிதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அதே டைம்ல நம்ம லின்க்கு அவனோட ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து கால் வருது. சரின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை மீட் பண்ணதுக்கு போனா, நீ ஆல்ரெடி கொடுத்ததை போயிட்டு சப்மிட் பண்ண, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் இதை விட பெட்டரா உன்னால டிரா பண்ண முடியும்னு. இதெல்லாமே நீ ஏற்கனவே டிரா பண்ணது, இப்ப எனக்காக நீ புதுசா செஞ்சுதான் ஆகணும், உன்னோட எபிலிட்டியா நீ காமிச்சுதான் ஆகணும், இது எவ்வளவு முக்கியமான காம்படிஷன் தெரியுமா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்றாரு. இப்ப நம்ம லின்க்கு வேற வழியே இல்ல, இன்னொரு டிராயிங் அவன் வரைஞ்சிதான் ஆகணும். அப்படி அவன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு முழு கான்சென்ட்ரேஷனோ நம்ம வேவே மேலதான் இருக்கிறதுனால அவனால சரியாவே வரைய முடியல. அதே டைம்ல அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு சாப்பிடலாம் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி டின்னர் வாங்கி கொடுக்குறா. அதை பார்த்தவொடனே எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், லேக்கை வாங்கிக்கிட்ட நம்ம லின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் நிறைய டேட்டிங் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா எதுக்கு போறதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல, நீ ஏதாச்சும் ஐடியா கொடுக்க முடியுமா, எது பெட்டரா இருக்கும்னு பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரை கொடுக்குறேன். அதுல இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணு இருந்துகிட்டு பேசாம சினிமாக்கு போய் பாருங்களேன், இல்லைன்னா மாலுக்கு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுக்குறேன். அதை கேட்ட உடனே கண்டிப்பா போறேன், ஆனா இந்த ஒர்க்கும் என்னால பேலன்ஸ் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்னோட முயற்சி நான் எடுப்பேன் அப்படின மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம லின் மேல சின்னதா அவளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, இருந்தாலும் அது வெளில காட்டிக்காம சைலண்டா இருப்பா. ஃபைனலா நம்ம லின் கொஞ்சம் வர்க்கே முடிச்சிட்டு இப்ப நம்ம வேவே பாக்குறதுக்காக ஒரு இடத்தோட லொகேஷன் அனுப்பிச்சு வச்சிருப்பான். நம்ம வேவேவோ அந்த இடத்துக்கு வந்துடுவா, வந்த உடனே சரிவா உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அது ஒரு ஹாண்டட் ஹவுஸ், அதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வேவே கதறா. ஆனா இருந்தாலும் நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு போறான். நிறைய பேய்கள் அலற சத்தெல்லாம் கேக்குது, அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றானா, சரி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள போவோம், இவன் தான் விடமாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே சொல்றான், இந்த மாதிரி யாராச்சும் டேட்டிங் கூட்டு வருவாங்களா, நீ என்ன நினைச்சு வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டா. அதுக்கு நம்ம லின் என்ன சொல்றானா, பயம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுவாங்க தானே கேள்விப்பட்டேன், நீ என்னடானா எனக்கு க்ளோஸாவே ஆக மாட்டேன்றியே அப்படின்ற மாதிரி சொல்றான். யார் சொன்னா உனக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமா ஐடியா எல்லாம் யார் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம வேவே சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அப்படி கிளம்பி போனவ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியலப்பா, இந்த சின்ன பசங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல நம்ம லின்ன காட்டுறாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனா அவ என் மேல இம்ப்ரெஸ் ஆகுவா அப்படின்ற மாதிரி ஐடியாஸ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாங்க. பேசாம நீ கேம் சென்டர் கூப்பிட்டு போ, உன்னோட கேமிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து அவ ரொம்ப வியந்து போயிடுவா, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான ஐடியாவை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுக்க, கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட வேண்டியதுதான் சொல்லிட்டு என்ன பண்றானா, ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போறான். அங்க போயிட்டு முதல்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ, அதாவது நம்ம லின் என்ன பண்றானா, வேவைக்கு கிஸ் பண்ணலான்னு போகும்போது வேவைக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி வேலை எல்லாம் இவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு உடனே பால் வச்சு தடுத்து நிறுத்திடுறான். சரி ஓகே, இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகல, பேசாம அந்த கேமிங் சென்டருக்கே கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் சென்டர் கூப்பிட்டு போய் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான், நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம வேவைக்கு நல்லா தூக்கமா வருது. சரி ஓகே, நீ விளையாடிக்கிட்டே இரு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாமே நான் உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது டேட்டிங்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்ல, நீ மட்டுமே விளையாடிக்கிட்டு இருக்க, நீ மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க, இதுல என்னோட பங்குன்னு என்ன இருக்கு, சும்மா வேடிக்கை பாக்குறதானா, அந்த வேடிக்கை நான் வீட்டுல டிவி உட்காந்து கூட பாக்க மாட்டேனா அப்படின்னு மாதிரி சொல்ற. அந்த டைம்ல வேவே என்ன சொல்றானா, பேசாம நான் உனக்கு பண்றேன், உன்னோட கண்ணை நீ கட்டிக்கோ, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவே எனக்கு நீ சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா அப்படின்னு நம்ம லின் கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. கூட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிடுற, 1 to 10 வரைக்கும் என்ன இப்பவே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா அங்கிருந்து நகர்ந்து போற. அவன் கரெக்டா கண்ணை திறக்கிறான், அப்போ அவரோட மொபைல்ல இருந்து அவன் என்ன காட்டுறானா, நல்லா ஜாலியா இந்த நாய்களோட என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறான், அவ்வளவு நாய்கள் அப்படியே சுத்தி கிடக்குது, இவனுக்கு நாய்ங்கன்னா அவ்வளவு பயம்னால அந்த நாய்களை அவன் கூட விட்டு நம்ம வேவே விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல என்ன பண்றானா, இதோ பாரு நிஜமாலே எனக்கு டேட்டிங்க்கு எந்த இடத்துக்கு கூட்டு போகணும்னு எனக்கு ஐடியாவே வரலையா, உனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் இப்படி ஒரு மட்டமான ஐடியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் அவனோட ப்ரொஃபஸர் கால் பண்ணி, நீ வந்து பெயின் பண்ணி தான் ஆகணும், இன்னும் நீ உன்னோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணல அப்படின்ற மாதிரி ரிமைண்ட் பண்றாரு. இப்போ உனக்கு வேற வழியே இல்லை, மறுபடியும் பெயிண்டிங் கிளாஸ்க்கு அவன் போய் தான் ஆகணும். சரி ஓகே, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இப்போ அப்படியே நம்ம வேவே என்ன பண்றானா, வீட்டுக்கு போறா, டிவி பாக்குறா, என்ன பண்ணாலுமே டைம் போற மாதிரியே தெரியல, ஒரே போரிங்கா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய பேஸ்ட்ரிஸ்
ஆர்டர் பண்ணி ஒன்னொன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவ அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவளோட ஃப்ரெண்டும் வர வந்தவன் என்ன பண்றா, நம்ம ஒரு பார்ட்டிக்கு போறோம் கிளம்பு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. என்ன நீ வந்த உடனே பார்ட்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு வீட்டை நல்லா நிம்மதியா இருக்கு, நான் நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டிக்கும் கூட்டிட்டு போயிடுறா. அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்றது நம்ம வேவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கம்பெனி தான். நம்ம வேவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் ஒரு ஆர்கனைசர்னு கூட சொல்லலாம். அங்க அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு எல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு ரிச்சான லேடி வராங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான நெக்லஸ் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நெக்லஸ் நான் பார்த்தேங்க, அது பெட் மேலதான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம வேவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றா. அப்ப அதுக்கு காரணம் நீதான் இருப்ப, நீதான் அந்த நெக்லஸ் திருடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ மேல பழி தூக்கி போட்டுடுறாங்க. நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உண்மையா ஏன் திருட போறேன், எனக்கு திருட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அவ ஒரு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல நீ தான் திருடிக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி அந்த ரிச் பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க கூட இப்படி வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது நம்ம வேவையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம வேவை என்ன சொல்றான்னா, நான் அந்த திருட யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன், கொஞ்ச நேரம் டைம் கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிற. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் டைம் கேட்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப எப்படி நம்ம வேவே அந்த திருடனை கண்டுபிடிக்க போறா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பார்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க இந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். Until then, stay tuned. Bye-bye.